நாலேஜ் லூமேன் அறிவொளி யூடியூப் சேனலின் உடல்நலம் காக்கும் அறிவொளி தகவல்களில் இன்றைய பதிவில் நாம் சுண்டக்காய் பற்றி காணப்போகிறோம். டர்க்கி பெரி சுண்டக்காய் பற்றி இன்று பலரும் அறியாத மருத்துவ பயன்கள் பற்றி காணலாம். பலரும் சொல்லியிருப்போம், நீ எல்லாம் எனக்கு ஒரு சுண்டக்காய் மாதிரி என்று சிலர் கேலியாக சொல்வார்கள். காரணம், சுண்டக்காய் இது வந்து அளவில் மிகவும் சிறியது என்பதால் அவர் கிண்டல் செய்வார்கள். உண்மையில் இது அளவில் சிறியதாக இருந்தாலும் அதன் மிரள வைக்கும் மருத்துவ நன்மைகள் தெரிந்தால் நீங்கள் கண்டிப்பாக வியப்படைவீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பழைய சாதத்திற்கு வத்தல் சுண்டைக்காய் வைத்துதான் சாப்பிடுவார்கள். அதன் ருசியும் தனியான வேறொரு ஒன்றாக இருக்கும். மருத்துவ குணமும் மிக மிக அதிகம். அதனால்தான் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தார்கள். சித்த மருத்துவத்தில் சுண்டைக்காயின் பயன்பாடு மிக மிக அதிகம். பலவிதமான மருத்துவ தயாரிப்பிற்கும் இதனை பயன்படுத்துகிறார்கள். எனவே சுண்டக்காய் பற்றிய முழு தகவல்களையும், இதில் உள்ள சத்துக்கள் மற்றும் இதன் மருத்துவ குணங்கள் பற்றி முழு தகவல்களையும் ஸ்கிப் செய்யாமல் காணுங்கள். தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னால் நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக சுண்டைக்காயில் உள்ள சத்துக்கள். இதில் உள்ள வைட்டமின்கள் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி மற்றும் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்துக்கள் அதிக அளவிலும், தயாமின், ரிஃபோஃப்ளாவின் போன்ற சத்துக்களும் அதிக அளவில் காணப்படுகின்றன. இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த சுண்டைக்காயை நாம் சாப்பிடும்போது இதனால் கிடைக்கும் பயன்களில் முதன்மையானது வயிற்றை சுத்தமாக்குவது. சுண்டைக்காயினை மாதத்திற்கு 2 முறை உணவில் நாம் சேர்த்து கொண்டால் வயிற்றில் உள்ள புழுப்பூச்சிகள் அழிந்துவிடும். பொதுவாக நமது வயிறு என்பது நாம் உண்ணும் உணவை செரிமானம் செய்து நமக்கு சத்து அளிக்கக்கூடிய ஒரு உறுப்பாகும். ஆனால் உடலுக்கு கெடுதல் தரும் நுண்ணுயிரிகள் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதாலும், அதிலும் குழந்தைகள் சாப்பிடுவதாலும் அவர்களின் வயிற்றில் பூச்சி தொல்லை ஏற்படும். இதற்கு சுண்டக்காய் வத்தலை மிக்சியில் போட்டு அரைத்து அதனுடன் சிறிதளவு தேன் கலந்து கொடுத்தால் வயிற்றுப்பூச்சிகள் அழிந்து குடல் மற்றும் வயிறு சுத்தமாகும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் வராது. சுண்டைக்காய் வத்தல் சாப்பிட்டால் தேவையற்ற கொழுப்புகள் கரைவது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கும் தேவையற்ற கசடுகளையும் நீக்கிவிடும். வாரத்தில் ஏதேனும் 3 நாட்கள் சுண்டக்காய் சாப்பிட்டு வர வயிற்றில் உள்ள கிருமி மூலக்கிருமிகள் நீங்கும். மேலும் வயிற்றுப்புண் ஆறும், வயிற்றின் உட்புறச் சுவர்கள் பலமடையும். 2வதாக அஜீரண கோளாறுகளை போக்கும். நாம் கிடைக்கும் நேரங்களெல்லாம் அதிகமாக சாப்பிடுவது, எளிதில் செரிமானமாகாத உணவுகள், இரவில் அதிகம் சாப்பிடுவது போன்ற காரணங்களால் சிலருக்கு அஜீரண கோளாறு ஏற்படக்கூடும். அஜீரண கோளாறு உள்ளவர்கள் 1 டம்ளர் மோரில் 2 சிட்டிகை சுண்டக்காய் வற்றல் துளை சேர்த்து பகலில் குடித்து வந்தால் அஜீரண கோளாறுகள் எளிமையாக குணமடையும். தாய்மார்களுக்கு சிறந்தது சுண்டைக்காய். குழந்தை பெற்ற பெண்களுக்கு முன்பெல்லாம் பத்திய சாப்பாட்டில் சுண்டைக்காயும் சேர்ந்திருக்கும். இதற்கான காரணம், சுண்டைக்காய் தாய்ப்பால் சுரக்க வைக்கும் திறன் மற்றும் செரிமான கோளாறுகளை நீக்கி உடல் நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை உடையது. இத்துடன் அவர்களுக்கு அங்கய பொடி என்று ஒன்று கொடுப்பார்கள். அதில் முக்கியமாக சேர்க்கப்படுவது இந்த சுண்டைக்காய் தான். அடுத்ததாக வாயு பிரச்சனையை போக்கும். சிலர் அடிக்கடி வாயு பிரச்சனைகளால், வாயு தொல்லைகளால் மிகவும் சிரமப்படுவார்கள். இவர்களுக்கு சுண்டைக்காய் அருமருந்தாகும். இவ்வாறான வாயு தொல்லை உள்ளவர்கள் வாரம் 2 முறை சுண்டைக்காய் உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் வாயு தொல்லையிலிருந்து விடுபட முடியும். எலும்புகளை வலுவாக்கும், ஸ்ட்ராங் டு த போன்ஸ். நமது உடலில் எலும்புகள் பலமாக இருக்க வேண்டியது அவசியம். அனைவருக்கும் வயதாகும் காலத்தில் எலும்புகளின் உறுதித்தன்மை குறைந்து கொண்டே வரும். ஆனால் சுண்டைக்காயில் கால்சியம் அதிகம் இருப்பதால் எலும்புகளுக்கு வலுவூட்டுகிறது. இதனால் மூட்டு வலி, இடுப்பு வலி போன்றவை வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சுண்டைக்காய் நரம்பு மண்டலத்திற்கும் அபரிவிதமான சக்தியை கொடுக்கக்கூடியது. மூலநோயை குணமாக்கும். மூலநோய்க்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது கடுமையான மலச்சிக்கல். அதிகம் காரமான உணவுகளை சாப்பிடுவது மற்றும் உடல் உஷ்ணம் போன்றவை உருவாக்குகிறது. மூலக்கடுப்பு நீங்க நெய்யுடன் 1 கைப்பிடி அளவு சுண்டைக்காயினை வதக்கி சாப்பிட்டு வர குணமாகும். இத்துடன் மூல நோயால் உண்டாகும் இரத்த கசிவும் நீங்கும். இரத்தத்தை தூய்மைப்படுத்தும், சுத்திகரிக்கும் ஆற்றல் கொண்டது சுண்டைக்காய். இரத்தத்தில் கொழுப்பு சேர்வதால் இரத்த குழாய்களில் படிவதை தடுக்கிறது. இது இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை அதிகரிக்கச் செய்வதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவிலும் மற்றும் அருந்தும் பானங்கள் என்று அனைத்திலும் மாசுக்கள் நிறைந்துள்ளன.
இந்த மாசுக்கள் மற்றும் நச்சுக்கள் அனைத்தும் நமது இரத்தத்தில் சேர்ந்து கொண்டு எதிர்காலங்களில் நமது உடல் நலத்திற்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் சுண்டைக்காய் குழம்பு, சுண்டைக்காய் கூட்டு என்று அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் இருக்கும் நச்சுக்கள் நீங்கி இரத்தம் சுத்தம் பெறும். முக்கியமாக இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. அடுத்ததாக சளித்தொல்லை, கோல்டு, சளித்தொல்லையை போக்கக்கூடியது சுண்டைக்காய். அடிக்கடி சளியினால் அவதிப்படுபவர்கள் பிஞ்சு சுண்டைக்காயை கொண்டு மிளகு சீரகம் சேர்த்து காரக்குழம்பு செய்து சாப்பிட்டு வந்தால் தொண்டை மற்றும் நெஞ்சில் ஏற்படும் சளிக்கட்டு எளிதாக குறையும். சுவாச பிரச்சனைகளுக்கு நல்லது. சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களால் அவதிப்படுபவர்கள், அதாவது ஆஸ்துமா, வறட்டு இரும்பல், மார்புச்சளி, காசநோய் தொந்தரவு இருப்பவர்கள் தினமும் 20 சுண்டைக்காய் வட்டலை சிறிது நல்ல எண்ணெயில் பொறித்து சாப்பிடுவது நல்ல பலனை தரும். சிறு வயதில் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்யக்கூடியது சுண்டைக்காய். எனவே குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுதே குழந்தைகளுக்கு சுண்டைக்காய் உணவில் சேர்த்து சாப்பிட பழக்கப்படுத்த வேண்டும். மேலும் இதில் உள்ள இரும்புச்சத்தானது ஹீமோக்ளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்வதால் உடல் முழுவதும் தேவையான ஆக்சிஜன் கிடைத்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். புளித்த ஏப்பம், உடல் சோர்வு, மூட்டு வலி இவைகளுக்கு சுண்டைக்காய் சிறந்த மருந்து. பார்வை திறன் அதிகரிக்கவும் நினைவாற்றல் கூடவும் இது மிகவும் உதவியாக இருக்கும். சுண்டைக்காயில் தயாமின், ரிபோஃப்ளாவின் வாய்ப்புண்களை, சொத்தைப்பல் உருவாவதையும் தடுக்கக்கூடியது. காய்ச்சல் உள்ளவர்கள் அதிக அளவு சுண்டைக்காய் சாப்பிட்டு வர காய்ச்சல் குறையும். சுண்டைக்காய் சாப்பிட்டால் உடல் சோர்வு நீங்கும். அதிலும் நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்தது இந்த சுண்டைக்காய். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கை கால் நடுக்கம், உடல் சோர்வு, வயிற்று வலி ஆகியவை ஏற்படும். இதனை தடுக்க நெய்யில் வறுத்த சுண்டைக்காயினை சோற்றில் நன்கு பிசைந்து சாப்பிடுவதால் விரைவில் நல்ல பலன் கொடுக்கும். சுண்டைக்காய் கிடைக்காத காலங்களில் சுண்டைக்காய் வட்டலை பயன்படுத்தலாம். சுண்டைக்காயில் காட்டுச்சுண்டை, நாட்டுச்சுண்டை என இரண்டு வகைகள் காணப்படுகின்றன. இதில் மலைக்காடுகளில் காணப்படும் மலைச்சுண்டல் வற்றல் செய்ய பயன்படுகிறது. நாட்டு சுண்டைக்காய் பச்சையாக சமைத்து உண்ணலாம். சுண்டைக்காயில் உள்ள கசப்புத்தன்மை உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறது. விவர்ஸ், இன்றைய பதிவில் நாம் சுண்டைக்காயில் உள்ள சத்துக்கள் மற்றும் இதனை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்று பார்த்தோம். சுண்டைக்காயானது அதிக அளவு சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடியதாகும். இன்று நாம் பார்த்த தகவல் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் இந்த பயனுள்ள தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திடுங்கள். இது சம்பந்தமான ஏதேனும் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பலவித உடல்நலம் காக்கும் தகவல்கள் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள். மேலும் இது போன்ற பலவிதமான உடல்நலம் காக்கும் தகவல்கள் பதிவிட உள்ளோம். எனவே நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் அனைத்து தகவல்களையும் தவிர்க்காமல் காணுங்கள். நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் அனைத்து தகவல்களையும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.